நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வீடியோவில் குருவின் முதன்மை பாபத்துவத்தை பார்த்தோம். அதாவது குரு எப்போது மிக மிக அதிகமாக மோசமாக பாதிக்கப்படுகிறார், குருவின் பலங்கள் எப்போது ஒருவருக்கு கிடைக்காது, அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ பலங்கள். அதில் சுருக்கமாகவே சொல்லிட்டேன், குரு எப்பொழுது பகை நீச்சம் அஸ்தமனம் கிரகணம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ அப்போது அவர் கடுமையான அமைப்புகளை அடைகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அது வந்து அதை விட மேலே அவர் வந்து கடுமையான வலிமை இழப்பு பாபத்துவமாக இல்லை அப்படிங்கிற அமைப்பை பார்த்து விட்டோம். இப்போது அதனை விட சற்று குறைவான நிலையில் இருக்கக்கூடிய குருவின் பாபத்துவ அமைப்பு, அதாவது குரு சண்டால யோகம் என்கின்ற ஒரு அமைப்பு. குரு ராகு மீனத்தில் இணைந்திருக்கிறார்கள், குரு மட்டும் மகரத்தில் நீச்சமாக இருக்கிறார், இங்கே விருச்சிகத்தில் சனி மட்டும் இருக்கிறார், அடுத்து குரு சனி கன்னியில் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நாலு கட்டம் தான் இப்போதைக்கு. இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு சொன்னால், சமீப காலங்களில் 1980-81 பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்ந்திருப்பாங்க. இந்த குரு ராகு மீனத்தில் சேர்ந்திருக்கிறதும் அதற்கடுத்த ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள், இப்போது ஒரு வாழ்க்கையை நல்லதாகவோ கெட்டதாகவோ அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களுடைய ஜாதக உதாரணங்களை சொன்னால் தான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களில் யாரையாவது அந்த ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க. 1981 செப்டம்பர் ஆகஸ்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியில் குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள். அப்போ அந்த குருவும் சனியும் சேருகின்றது இந்த அமைப்பு இப்போது உதாரணத்திற்கு தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் நடந்த ஒன்று. குருராக சண்டால யோகத்தில் உள்ள சில தன்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். வீடு கொடுத்தவன் அங்கே இருக்கிறார், வலுவாகவே இருக்கிறார். ஆனால் நான் அடிக்கடி சொல்கிறேன், ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் உச்சம் அடைந்தவனுடைய உச்ச கிரகத்தோடு ஆட்சி கிரகத்தோடு குரு இருக்கிறது ராகு இருக்கிறது நல்ல பண்புகளை தராதுன்னு சொல்லிடுறேன். ஆனாலும் அனைத்திற்கும் சில விதிவிலக்குகள் இருக்கு இல்லையா, அந்த விதிவிலக்குகளின் அடிப்படையில் இங்கே இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சில நிலைகள், இங்கே இப்போது இந்த கட்டத்தில் 5 விதமான நிலைகளை போட்டு காட்டியிருக்கிறேன். அப்போ அந்த 5 விதமான நிலைகளில் முதல்ல ராகுவால் ஏற்படும் குரு சண்டால யோகம். அங்கே குரு ஆட்சியாக இருக்கிறார், மீனத்தில் குரு ராகு சேர்ந்திருக்கிறது இப்போ சமீப காலங்களில் நடந்தது, அதனால இந்த இதை போட்டிருக்கிறேன். 8, 13, 8, 13, 22 டிகிரி, 22 டிகிரிக்கு அப்பால் அதே ராசியில் இருக்கின்ற குருவால் எந்த விதமான தொந்தரவும் இல்லை. குருவும் பலன் தருவார், ராகுவும் பலன் தருவார். ராகு குருவின் வாடை அடித்த காலத்தினால சுபத்துவமாகியிருப்பார். அடுத்த நிலையில் வந்துட்டிங்கன்னா, சில நிலையில் வந்து இந்த பாவக அடிப்படையில் இப்போ இந்த ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலம்னு சொல்கிறேன், சில நேரங்களில் இருக்கும் வீட்டின் அடிப்படையிலேயும் சில பலன்களை சொல்லுவேன். இருக்கும் வீட்டின் அடிப்படையில் இருக்கின்ற பலன் அதுதான், அதாவது சரஸ்திர உபயம் அத்தனை அமைப்புகளும் வந்துடணும். இப்போ இதே அடுத்த மூணாவது நிலையாக வந்துட்டிங்கன்னா, அந்த மூன்றாவது நிலை என்ன, நான்காவது நிலை என்ன சொல்லப்படுகிறதுனா கன்னியில் குருசனி சேர்க்கை. இதையே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, கன்னியில் குருசனி சேர்க்கை வந்துட்டாலே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அது வந்து 1981 நடந்திருக்கு. இன்றைக்கு 1981 பிறந்தவங்க ஒரு 40 வயதுகளில் இருக்கிறீங்க. ஒரு 40 வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு அந்த ஒரு வருடம் முழுக்கவே அந்த குரு சனி சேர்க்கை இருக்கும். இதனை அடுத்து அப்படியே போனீங்கன்னா அவர் வந்து அதற்கு முந்தின அமைப்பில் செவ்வாய், அதுக்கடுத்த அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன், செவ்வாய் சனி ராகு மூவருமே வந்து சிம்மத்தில் கூடியிருப்பாங்க. அது அடுத்த பாவத்து நிலையாக பார்க்கலாம். ஆக இந்த அமைப்பின்படி இப்போது நான் சொன்னதை உங்களுக்கு மகர குருவை விருச்சிக சனி பார்ப்பது எத்தகைய அமைப்பு, அதனால் குழந்தை பாக்கிய அமைப்பு நல்லாகிறது, நிறைய பேர் புத்திர பாக்கிய அமைப்பு இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா அப்படி வருவாங்க. 8 டிகிரிக்குள் குரு சனி சேர்க்கை, சனியை அதிகமாக சுபத்துவப்படுத்தி தான் இங்கே வலிமை இழந்து விட்டார் குரு. சரி, எப்படி வலிமை இழந்து விட்டார், லக்னத்திற்கு ஏற்றார் போல பலன்கள் நடக்கும். மிதுன லக்னமாக இருக்கிறார், மனைவியை கெடுக்கிறார். மிதுன லக்னம் மனைவியை கெடுத்து விட்டார், சிம்ம லக்னம் குழந்தையை கெடுத்து விட்டார். 5 குடையவர் குழந்தையை கெடுத்து விட்டார். மிதுன லக்னம் என்ன நடக்கும், லக்னத்தையும் சனி பார்ப்பார், தன்னையே கெடுத்து விட்டார். எல்லா நிலைமைகள்லையும் கீழே நடக்கிறது என்ன, கன்னி நில ராசியில். சரி, அது அப்போ இந்த அமைப்பு
எதற்காக இதை ஏன் இங்கே வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறேன்னா,